அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 21 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வந்திருக்கிறது. இன்று எங்களுடைய 22வது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள வளர்ச்சி, அதிலும் குறிப்பாக சமூக நீதி அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த 22வது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக ஊடக நண்பர்களும் பொதுமக்களும் பார்த்து வருகிறார்கள். இப்படி இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வேளாண் துறைக்கு ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையும் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையும் வெளியிட்டது கிடையாது. மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பாவில் இது போன்ற ஷேடோ பட்ஜெட் ஒரு சில நாடுகளில் வெளியிடுகிறார்கள். அங்கே ஆக்கப்பூர்வமான அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நோக்கத்தில்தான் இன்று நாங்கள் எங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு 50 ஐஏஎஸ் அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் சேர்ந்து இது போன்ற ஒரு தொகுப்பை வெளியிட வேண்டும். ஆனாலும் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற நிபுணர்களை வைத்து மிக சிரமப்பட்டு ஒவ்வொன்று, அதாவது ஒவ்வொரு துறையிலும் ஆராய்ந்து புள்ளி விவரங்களை கொடுத்து இதை உங்களுக்கு வெளியிடுகின்றோம். நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை சமூக நீதி அடித்தளமாக வைத்து பொருளாதார வளர்ச்சி அடைவதற்காக எங்களுடைய நிதிநிலை அறிக்கை. மணி, அந்த ஸ்டாண்ட் மைக் இருக்கு, ஏதாவது சின்னதாக ஸ்டாண்ட் மைக். இதில் முக்கிய அம்சங்கள், ஏன்னா நாங்கள் ஆண்டுதோறும் ஊடக நண்பர்கள் மத்தியிலே வெளியிடுறோம். எங்களுக்கு ஆசை இது போன்ற சட்டமன்றத்திலே வெளியிட வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை இருக்கிறது, மக்களுக்கும் ஆசை இருக்கிறது. அது நிச்சயமாக விரைவில் நடக்கும். ஆனாலும் சட்டமன்றத்திலே வெளியிட்டால் இது முழு அறிக்கையும் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது உங்கள் முன் வெளியிடுவதால் முக்கிய அம்சங்களை தொகுத்து சுருக்கமாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்கின்றேன். ஆனாலும் இது மிக தெளிவான ஒரு ஆவணமாக நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் வீட்டுக்கு சென்று எடுத்து இது படியுங்கள், படித்து பிறகு கேள்விகளும் கேளுங்கள். காரணம், இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு துறை எப்படி இருக்க வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும் என்று இந்த எங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையில் இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த இரு கட்சிகள் தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு காரணத்தால் தான் தமிழ்நாடு இன்னும் சரியான முறையிலே வளர்ச்சி பெறவில்லை. இப்போ எங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் வரவு செலவு 2024-25 ஆண்டின் தமிழ்நாட்டின் வருவாய் வரவுகள், அதாவது ரெவன்யூ ரிசீப்ஸ், 512,617 கோடியாக இருக்கும். இது இது
இது கடந்த ஆண்டின் வருவாயை விட கடந்த ஆண்டின் வருவாயை விட 194,146 கோடி அதிகமாக இருக்கும். அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதில் கனிம வளங்கள் சிறப்பான முறையிலே கையாள்வதன் மூலமாக வரி அல்லாத வருவாய், அதாவது நான் டாக்ஸ் ரெவன்யூ, 280 கோடி ஈட்ட திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதால் இந்த அளவிற்கு அதிக வருவாய் சாத்தியமாகிறது. நடப்பாண்டின் மொத்த செலவினம், அதாவது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், 528,971 கோடி ஆகவும், வருவாய் செலவினம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 451,514 கோடி ஆகவும் இருக்கும். வருவாய் செலவினத்தில், அதாவது 50,000 கோடி நிலுவையில் உள்ள கடனை அடைப்பதற்காக அரசால் செலவிடப்படும். அதன்படி அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை கடன் அடைக்கப்படும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழலில் இப்போ தமிழ்நாடு அரசுடைய கடன் பார்த்தீங்கன்னா அடுத்த 20 ஆண்டுகள் ஆனாலும் அது அடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நிகழ்நிலை அறிக்கையில் அடுத்த 5 ஆண்டு காலத்திலே, அது 10 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கடனை எங்களால் அடைக்க முடியும். 2024-25 ஆண்டில் தமிழக அரசின் வருவாய் கணக்கில், ரெவன்யூ அக்கவுண்ட்ஸ், அதில் 61,103 கோடியாக உபரியாக இருக்கும். நிதி பற்றாக்குறை வெறும் 16,354 கோடி என்ற அளவில் மிக குறைவாக இருக்கும். வருவாய் கணக்கில் உபரியாக இருக்கும் தொகை மூலதன செலவுக்காக செலவிடப்படும் என்பதால் நிதி பற்றாக்குறை பெருமளவில் குறைந்திருக்கும். அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் சொல்றேன், நிதி பற்றாக்குறைனா ஒட்டுமொத்த ஃபிஸ்கல் டெபிசிட். இப்போ இது எங்களுடைய பட்ஜெட். இது இப்போ நான் இப்போ தமிழ்நாடு இப்போ அரசினுடைய பட்ஜெட்டை அதை நான் கம்பேர் பண்ணணும். நான் இப்போ என்ன இவங்க வச்சிருக்கிறாங்க, என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ தமிழ்நாடு இப்போ ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு பெரும் சரிவை நோக்கி தமிழக பொருளாதாரம், இதுதான் இப்போ தமிழ்நாட்டோட உண்மை நிலவரம். 2023-24 ஆண்டில் சொந்த வரி வருவாய், அதாவது ஓன் டாக்ஸ் ரெவன்யூ, ஓன் டாக்ஸ் ரெசீப்ஸ் வந்து, அதாவது மொத்த வரி வருவாய், டோட்டல் டாக்ஸ் ரெசீப்ஸ் வந்து, இலக்குகளை தமிழக அரசு எட்ட இயலாது. அதனால் வருவாய் அனைத்து அதிகாரிகளையும் அந்த லோக் ஆயுக்தர்கள், பொது சேவை உரிமை சட்டம், இதுவும் திமுக அரசு வந்து வாக்குறுதி கொடுத்து 3 ஆண்டுகள் ஆகியும் அதை பத்தி மூச்சு கூட கிடையாது. அதை நாங்கள் நிச்சயமாக கொண்டு வருவோம். இதை நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வந்துட்டு இருக்கிறோம். பொது சேவை உரிமை சட்டம் வந்ததுன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது அப்புறம் சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்குக்காக வந்து தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு டிஜிபி அளவில் வந்து உயர் அதிகாரி, அங்கே முதன்மை அதிகாரி, இப்போ வந்து ஐஜி தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து டிஜிபி அளவில் ஒவ்வொரு மண்டலத்துக்கும், ஏன்னா இப்போ அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தகுதியானவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரித்து இப்போ தென் மண்டலம்னா தென் மண்டலத்துக்கு ஒரு டிஜிபி முழு அதிகாரம் கொடுத்துருவோம், டிஜிபி கொடுத்துருவோம். அதனால் அந்த அளவுக்கு பிரித்து இன்னும் கொஞ்சம் பிரித்து கொண்டு வருவோம். காவல்துறையினருக்கு வந்து 8 மணி நேரம் பணி வரம்பு நிர்ணயிக்கப்படும், அவ்வளோதான். அது ஏன்னா அதுக்கு மேலே நிறைய பேர் காவலர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிற சூழல் இல்லைன்னா அது மாற்றியமைக்கப்படும். இது நிறைய இருக்கு சட்டம் ஒழுங்குல, நீங்க படிங்க. ஏன்னா உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்றேன், உங்க முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி சீக்கிரம் முடிக்கிற மாதிரி சொல்றீங்க. இல்ல நன்றி நன்றி. அப்புறம் மேகதாது அணை தடுக்கப்படும் காவிரியில், அப்புறம் முல்லை பெரியார் அணை வந்து, அதுல வந்து இந்த பேபி அணை கட்டுவதற்கு தான் இப்ப அவங்க தடையா இருக்கிறாங்க. அதுல 15 மரம் இருக்கு, அந்த மரத்தை எடுக்க விட மாட்டாங்க. அதை எடுத்துட்டாங்கன்னா அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தலாம், அதில் அதை விட மாட்டாங்க. அடுத்த ஆண்டில்
அடுத்த ஓராண்டில் அணையின் நீர் மட்டும் முதல் 152 அடியாக உயர்த்தப்படும். வேளாண் துறைக்கு 60,000 கோடி ஒதுக்கீடு. இதை நான் கடந்த வாரமே நாங்கள் வேளாண் நிழல்நிலை அறிக்கை வெளியிட்டிருக்கோம். அது நான் உங்களுக்கு எல்லாம் காப்பி கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் படிங்க. ஏன்னா அது பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அது. வேளாண் துறைக்கு எங்களுடைய நிழல்நிலை அறிக்கை 60,000 கோடி எப்படி என்னென்ன செலவு பண்ண போகிறோம், அது கட்டுமானங்கள், வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் கல்வி, அப்புறம் வந்து மானியம், விவசாயிகளுக்கு மானியம், அப்புறம் அதெல்லாம். அது இல்லாமல் 20,000 கோடி நீர் பாச திட்டங்களுக்கு தனியாக, மொத்தம் 80,000 கோடி அதில் சொல்லிட்டு பாசன திட்டங்களுக்கு செயல்படுத்த தனி ஆணையம் அமைக்கப்பட்டோம். அதெல்லாம் அதில் வேளாண் அதில் வந்திருக்கு, அதில் வந்திருக்கு. அதில் அதே மாதிரி சாகுபடி பரப்பு 5 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கர் அதிகரிக்கப்படும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு இருக்கு. வேளாண் சார்ந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா 12 விழுக்காடு கடந்த 30 ஆண்டுகளில் குறைந்திருக்கிறது. 12 விழுக்காடுனா 42 லட்சம் ஏக்கர் வந்து கடந்த 30 ஆண்டுகளில் வந்து, அதாவது அக்ரிகல்ச்சரல் யூசேஜ் லேண்டுன்னு சொல்றது, அது வந்து மாற்றி வேற யூசேஜுக்காக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதில் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால நிறைய பிரச்சனைகள் வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும். உணவு பற்றாக்குறைனா உணவு வந்து ஷார்டேஜ் கிரைசிஸ் வரப்போகுது, உணவே கிடைக்க போறதில்லை, அந்த அளவுக்கு சூழல் வந்துடும். அதற்கு திட்டமிடுதல் இன்னைக்கே திட்டமிட்டு நல்ல தொலைநோக்கு பார்வைகள் உள்ள திட்டங்களை கொடுக்கணும், வகுக்கணும். ஆனால் இவங்க அந்த எண்ணமே இவங்களுக்கு கிடையாது. தொலைநோக்குன்னு அந்த கான்செப்ட் இவங்களுக்கு, தொலைநோக்குன்னு அடுத்த தேர்தல் தான், அடுத்த தேர்தலில் எப்படி ஜெயிக்கலாம் அந்த தொலைநோக்கு தான் இவங்களுக்கு. இவங்களுடைய தொலைநோக்கு அடுத்த 5 ஆண்டுகள் தொலைநோக்கு. ஆனால் எங்கள் பட்ஜெட்டில் அடுத்த 50 ஆண்டுகள் தொலைநோக்கு திட்டங்கள் எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் போட்டுருக்கிறோம். நாங்கள் அப்புறம் அரிசி விலையை கட்டுப்படுத்த கிலோவுக்கு 15 ரூபாய் மானியம். இப்ப அரிசி விலை ஏறிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல்ல 6 ரூபாய் ஏத்தினாங்க, இப்ப 12 ரூபாய் ஏறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ஏறப்போகுது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, குறுவையில 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு, சம்பாவில 2.5 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு நீர் இல்லாம. தமிழ்நாட்டில் அவ்வளவு வெள்ளம் வந்தது, அவ்வளவு மழை பெஞ்சது அப்படின்னு நீங்க கேட்பீங்க, ஆனாலும் இதுதான் உண்மை. குறுவையில 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு, 5.5 லட்சம் ஏக்கர் குறுவையில 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு, சம்பாவில் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ஏக்கர் அதில் 2.5 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு தண்ணி இல்லாம. தண்ணி சென்னையில் பெஞ்சது, தூத்துக்குடியில் பெஞ்சது, டெல்டாவில் அப்போ பெய்யலை, மேட்டூரில் தண்ணி கிடையாது. இந்த ஆண்டு மிக மோசமான ஆண்டாக இருக்க போகுது. அவ்வளோ மழை பெஞ்சு அவ்வளோ வெள்ளம் வந்து இந்த ஆண்டு மோசமான ஆண்டாக இருக்க போகுது. நீர் பற்றாக்குறை, குடிநீர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரப்போகுது. இப்போ அதனால இப்போ விலைவாசி ஏறிட்டு இருக்கு. எங்கள் பட்ஜெட்டில் 15 ரூபாய் ஒரு கிலோவுக்கு மானியமாக அரிசிக்கு கொடுத்தா தான் கட்டுப்படுத்த முடியும். வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு, தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தது போல் வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு இந்த ஆண்டு நடத்தப்படும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், அது சென்னை மாவட்டத்தில் 37 மாவட்டம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அந்த மாவட்டத்தில் அரிசி நெல் விளையும், சில இதில் பலா, சிலது வந்து முந்திரி இருக்கு, சிலது வந்து ரப்பர் இருக்கு, சிலது காஃபி இருக்குது, சிலது முருங்கைக்காய் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிலது மாம்பழம் இருக்குது, சிலது வாழைப்பழம் இருக்கு. இதில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு சிறப்பு இருக்கு. அதில் அந்த அதில் அவங்களுக்கு ஊக்குவிக்கின்ற வகையில் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் அமைத்து அந்த வேளாண் துறை சார்ந்த முதலீட்டாளர்கள் உலக அளவில் இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு டைஅப் கொடுத்து மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷன்லாம் கொண்டு அவங்களுக்கு பதப்படுத்துதல், வேல்யூ அடிஷன் கொடுத்து, அப்புறம் வந்து டெக்னாலஜி கொண்டு வந்து வேர்ல்ட் குவாலிட்டி எல்லாமே என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் நாங்கள் எங்கள் பட்ஜெட்டில் இருக்குது எங்களுக்கு. அப்புறம் மாவட்ட தலைநகரங்கள் வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சிகள், இது வந்து மற்றவங்க எல்லாமே பார்க்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறது. கடந்த ஆண்டு நாங்கள் சொல்லியிருக்கோம், கடந்த வாரமே எங்களுடைய பட்ஜெட்டில் காவிரி, தருமபுரி உபரிநீர் திட்டம், சோழர் பாசன திட்டம், அரியலூரில் சோழர் பாசன திட்டம், அப்புறம் வந்து தாமிரபரணி நம்பியாறு இணைப்பு திட்டம், அத்திக்காடு அவிநாசி திட்டம் இன்னும் கொஞ்சம் பிட்டு, அது இன்னும் எவ்வளோ நாள் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தெரியல. அப்புறம் கொள்ளிடம் தடுப்பணை திட்டங்கள், இது போன்ற திட்டங்கள். அப்புறம் மதுராந்தக ஏரியை வந்து 120 கோடி ரூபாயில் தூர்வாரி சீரமைக்கப்படும். மதுராந்தக ஏரியை வந்து இப்போ கரையை வலுப்படுத்திட்டு இருக்காங்க, ஆனாலும் அது தூர்வாரில், ஏன்னா வெள்ளக்காரங்க காலத்தில் தூர்வாருன்னது,
அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலைங்க. அப்புறம் வந்து முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெறப்படும். இந்த சட்டம் ரொம்ப மோசமான சட்டம், அது ஒரு மோசடி சட்டமா நான் பார்க்கிறேன் நான். அதாவது தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஆக்ட் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் சொல்றது. இது ஒரு நிறுவனம் வந்து 100 ஏக்கருக்கு மேல உள்ள ஒரு தொழிற்சாலை, அவங்களுக்கு பக்கத்தில் ஏரி வந்தாலும் ஆறு வந்தாலும் குளம் வந்தாலும் அங்க அவங்க கட்டுமானங்கள் பண்ணிக்கலாம் செய்யலாம் சொல்லிட்டு இந்த சட்டம் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், ஒரு ரொம்ப ஏழை ஒரு விவசாயி ஏதோ ஒரு அரசு புறம்போக்கில் எங்க ஒரு வீடு கட்டினாங்களா, அதை வீடு இடிச்சிடறாங்க. ஆனா இது பெரிய தொழிற்சாலைகளுக்கு வந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு லைசன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. இது எவ்வளவு மோசமானது. நாளைக்கு நமக்கு ஏரி இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 ஏரிகள் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. 27,000 ஏரிகள் முழுமையா பாத்தீங்கன்னா 5,000 ஏரிகள் இல்ல, மீதி ஏரிகள்லாம் குறைஞ்சிருக்கு, இப்ப அங்கங்க ஒரு இருக்கு. இது மாதிரி விட்டுட்டீங்கன்னா இன்னும் மோசமா எல்லாத்தையும் காணாம போயிடும், எல்லா ஏரிகளும் காணாம போயிடும். அது அப்புறம் இந்த காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வந்து 9 மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும். அது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, கூடுதல் பார்த்தீங்கன்னா இங்கே கடலூர் மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து திருச்சி மாவட்டம், கரூர் வரைக்கும், புதுக்கோட்டை ஏற்கனவே வந்திருக்குது, கரூர் வரைக்கும் போவோம். அப்புறம் என்எல்சி சுரங்கத்திற்கு தடை. என்எல்சி உடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. என்எல்சி அப்படி நிர்வாகம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அவங்க வந்து இப்போ ரினியூபிள் எனர்ஜி, சூரிய ஒளி மூலமா அவங்க நடத்திக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் என் நிலத்தை கொடுக்கறதுக்கு நிச்சயமா தமிழக அரசு கொடுக்காது. அப்புறம் சிப்காட் உள்ளிட்ட எந்த தொழில் திட்டத்திற்கும் வேளாண் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படாது. இது ஒரு டீட்டெயில் தான் இருக்கு இதுல, ஏன் என்ன காரணங்கள்லாம் இருக்கு. அப்புறம் காலநிலை செயல் திட்டம், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக நகரங்களுக்கான காலநிலை செயல் திட்டம், தமிழ்நாடு அர்பன் ஏரியாஸ் கிளைமேட் ஆக்ஷன் பிளான், அதுக்கு என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன இருக்கு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பல்வேறு தரப்பினருடைய நலன், பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும், ஓபிசி உடைய கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும் என்று மத்திய அரசை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அந்த இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 8 லட்சம் ரூபாய் உச்சவரம்பு இருக்கிறது, அதை வந்து 16 லட்சம் ரூபாய் ஆக உயர்த்த அனைத்து மற்ற மாநிலங்களில் சேர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை அழுத்தம் கொடுப்போம். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகைக்கான நிதி ஒதுக்கீடு 50% அதிகரிக்கப்படும். பெண்களுக்கான திருமண வயதை 21 உயர்த்துவதற்கான சட்ட முன்வரைவை விரைவாக நிறைவேற்றும்படி மத்திய அரசை தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்ளும். ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் 21 தான் திருமண வயதாக இருக்க வேண்டும் என்று பாட்டாளிமல் கட்சியினுடைய கொள்கை முடிவு, அதற்கு மத்திய அரசை தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம். அப்புறம் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் 90 விழுக்காடு மானியத்தில் மடிகணினி வழங்கப்படும். நீங்கள் 5,000 ரூபாய் கட்டினா போதும். பத்திரிகையாளர்களுக்கு நிறைய இருக்கு, இது சும்மா நான் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் நான். இதில் ஊடக நண்பர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 ஊடகத்துறையில் செயல்பட்டால் அவங்களுக்கு 20,000 ரூபாய் வந்து பென்ஷன் கிடைக்கும் மாதம் மாதம். 2024-25 பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிழல் நிதி அறிக்கையில் மொத்தம் 120 தலைப்புகளில் 463 யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசும் பொதுமக்களும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா இதை வந்து ஏதோ ஆண்டுதோறும் ஏதோ பாட்டாளி கட்சி செய்கிறாங்க, ஏதோ ஒன்று வெளியிடுறாங்க, அதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் அவ்வளோதான், ஒரு நாள் செய்தி அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு உணர்வு பூர்வமாக இதெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம். எங்களுடைய நோக்கமே என்னென்னா இந்த யோசனைகளை தமிழக அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, 22 நாங்கள் வெளியிட்டு வரோம். அதே வேளையில் இதில் நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நாங்கள் கொடுப்போம், அதிகாரிகளுக்கு கொடுப்போம், மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். ஏன்னா இது பயனுள்ளதாக இருக்குது. இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இருக்குது, யார் யாருக்கு எப்படி செய்யணும்,
எல்லாமே இருக்கு. தமிழுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாம் விலாவரியா இருக்கு. நான் உங்களுக்கு சுருக்கத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து நீங்க படிங்க, உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு இதை வந்து கொடுங்க. அது இல்லாம உங்களுடைய அங்க ஊடக அங்க அலுவலகத்துக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் அதிக அளவில் கொடுத்து அவங்கெல்லாம் படிச்சு எங்களை கேள்வி கேளுங்க. எப்படி நீங்க செய்யணும், எப்படி செய்ய போறீங்க, எங்களை மட்டும் கேள்வி கேட்காதீங்க. தமிழக அரசையும் கேள்வி கேளுங்க, அரசியல் கட்சிகளை கேள்வி கேளுங்க. ஏன்னா இது பொதுவானது, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பொதுவான ஒரு செயல் திட்டமா, பட்ஜெட் ஆனாலும் இது ஒரு செயல் திட்டமா கொள்கை முடிவுகள் அதை பார்க்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு. பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். இப்போ காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு மதுவிலக்கு கொள்கை எடுத்துக்கங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலமாக இன்னைக்கு போராடலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மது விளக்கை பற்றி ஒருத்தரும் பேசியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எண்ணம் வந்திருக்காது. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் நாங்களும் மதுவிலக்கு கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொள்கின்றோம், திமுக அண்ணா திமுக உட்பட ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அந்த மனநிலையை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு நுழைவுத் தேர்வு ரத்து செய்தது. இன்னைக்கு தமிழ் கட்டாயமாக, குறைந்தது ஒரு பாடமாக கட்டாயமாக ஆக்க வேண்டும் என்று 2006 அன்றைய அரசிடம் வலியுறுத்தி சட்டத்தை கொண்டு வந்தது. தமிழ் கட்டாயமாக முழுமையிலும் தமிழ் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வியை தமிழ் கொண்டு வரணும்னு தொடர்ந்து தமிழுக்காக சமச்சீர் கல்வி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி தான். காலநிலை மாற்றம்னா எந்த கட்சியாவது பேசுறாங்களா? குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச்னா யாராவது தெரியுதா? அதை பத்தி பேசுறாங்களா? அதனுடைய விளைவுகள் என்னன்னு 20-30 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். புகையிலை பொருட்கள் எதிர்த்து இன்னைக்கு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. எல்லாம் முடிச்சிடறேன். சரி, கிளம்புனா கிளம்புங்க. சட்டசபையில் போய் பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும். அது அப்படியே சொல்லிட்டு கேட்டுப்பாங்க அவங்க. நீங்க என்னென்ன பேசுறீங்களோ கேட்டுவிட்டாங்க சட்டசபையில். அதான் பேசவே விடறதில்ல, துடிச்சுட்டு இருக்கிறாரு. கிளம்பு, போறதுதான் கிளம்புங்க. அப்படி இவ்வளவு கொள்கை முடிவு, இவ்வளவு மாற்றங்கள், எல்லாத்துக்கும் மேல சமூக நீதி. எங்க ஐயா இல்லைன்னா இன்னைக்கு சமூக நீதி தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்துட்டு இருப்போம். ஐயாவில் தான் இன்னைக்கு சமூக நீதி மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இல்லைன்னா அதை பத்தி என்னன்னு கூட யாரும் தெரிஞ்சிருக்காது. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு மத்திய அரசுல ஓபிசி 27% இடஒதுக்கீடு வந்ததுக்கு காரணமே ஐயா தான். ஐயா அன்னைக்கு போய் இந்த யூபிஏ மீட்டிங்ல சண்டை போடலன்னா இன்னைக்கு அதை பத்தி முடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஓபிசி 27% கல்வி நிலைகள் வந்திருக்காது. அதுல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்னைக்கு இந்திய அளவில் மருத்துவ படிப்புல இடஒதுக்கீடு கிடைச்சதுன்னா ஐயாவில தான். இன்னைக்கு எம்பிசின்னு ஒன்னு வந்தது ஐயாவில தான். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஐயாவில தான் வந்திருக்கு. அருந்ததிக்கு உள்ஒதுக்கீடு ஐயாவில வந்திருக்குது. 6 இடஒதுக்கீடுகள் தான் சமூக நீதி. எதிர்த்தாலும் பாட்டாளி கட்சி முன்னிலையில் இருக்கிறது. நீர் மேலாண்மை நாங்க தொண்ட தண்ணி வத்தி வத்தி 20 பேசினது பிறகுதான் இப்ப அதை பத்தி இந்த 2 கட்சிகளும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதான் சொல்லிட்டேன், அவங்களோட நோக்கம் அடுத்த தேர்தல். எங்களோட நோக்கம் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும், திட்டமிடுதல். அந்த அளவுக்கு திட்டமிடுதல் எங்களுக்கு வேணும். அது அதனால அந்த நோக்கத்துல தான் இது போன்ற ஆவணங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற ஆவணங்கள். இது பட்ஜெட்டை விட்டுடுங்க. பட்ஜெட் இல்லாம நாங்கள் ஒவ்வொன்றுக்கும், கல்விக்கும், சுகாதாரத்துக்கும், வேலை வாய்ப்புக்கும், சுற்றுச்சூழலுக்கும், தொழில் வளத்திற்கும், எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 36 ஆவணங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். நாங்க நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் வெளியிட்டோம். சென்னை எப்படி இருக்கணும்னு ஆவணம் வெளியிட்டோம். இதனால இப்படி ஆக்கப்பூர்வமான எந்த கட்சியாவது செய்யுதா? நான் இந்த 2 கட்சியும் சேர்த்து தான் சொல்றேன். நான் 2 கட்சியும் செய்யல. ஆட்சிக்கு வரப்போ ஏதோ ஒன்று வருவாங்க, போவாங்க, அள்ளிட்டு போவாங்க, அவ்வளவுதான் அவங்க செய்யறது. யார் அதிகமா அள்ளறது தான் அவங்க கொள்கை. ஆனா இது போன்ற ஆக்கப்பூர்வமா தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? தமிழ்நாட்டின் குடியுரிமை
செயல்படுத்தப்படாது. அது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப அவங்களுடைய முடிவு எடுத்துக்கலாம். பண்ணிருக்கிறேன் நான் ஓட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை முடிவு செயல்படுத்தப்படாது. அது அன்னைக்கு பண்ணது, இன்னைக்கு நாங்க செயல்படுத்தப்படாது சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்ல வரீங்க, என்ன பண்ணணுமா பண்ண வேண்டாமா சொல்றீங்களா? இல்ல நீங்க கேட்கறது பாத்தீங்கன்னா, மாற்றத்திற்கான காரணம் மக்களுடைய நலன். வேற இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு அதாவது என்எல்சி என்பது ஒரு தொழிற்சாலை, இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது வந்து மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்ப ஹைவேஸ், ரயில்வேஸ் இருக்கு, ஏர்போர்ட்ஸ் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, இதெல்லாம் வந்து மக்கள் பயன்படுத்துகின்ற அவசியமான கட்டுமானங்கள். இதுல எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, இந்த நாங்க இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேணும் என்று கடந்த 20 காலமாக கேட்டுட்டு வரோம் நாங்க. ஏன்னா சென்னையுடைய இப்போ இருக்கிற விமான நிலையம் வந்து இன்னொரு 7 வந்து இன்னும் கன்ஜஸ்டடா இருக்க போதும், இல்லை ஒன்னும் அவசியமா வேணும். இன்னொன்று எங்களுடைய இன்னொரு நிலைப்பாடு வந்து, இது வந்து தரிசு நிலம் திருப்போரூர் பக்கத்தில் இருக்கு, 5000 இருக்கு அங்க, அங்கே உப்பளம் இதில் இடம் இருக்குது. அங்கே அந்த இடத்துல நீங்கள் கட்டலான்னு பல யோசனைகள் நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் இவங்க அதில் கல்பாக்கம் இருக்குதுன்னு ஏதோ ஒரு காரணம்லாம் சொல்லி, ஆர்மி பேஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதெல்லாம். ஆனாலும் இங்கே நாங்கள் செய்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி செஞ்சாலும் அங்கே இருக்கிற நீர்நிலைகளுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. சின்ன ஏதோ சிறிய அளவில் அங்கே கட்டுமானங்கள் வச்சு, ஏன்னா மற்றெல்லாம் மற்ற ஏர்போர்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், உலகத்தில் எல்லாமே பசுமையாக இருக்கும். அங்கே அப்படியே உள்ள இருக்கிற ஏரியனா ஏரி இருக்கும், அங்கே மரங்கள் காடுகள் பக்கத்தில் இருக்கும், எல்லாமே இருக்கும் அங்கே. அதெல்லாம் மக்கள் அந்த இதில் பிரச்சனை இல்லாமல் பண்ணணும். ஆனால் சில பொதுமக்களுடைய கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவசியமானது. என்எல்சி வந்து இன்னைக்கு தேவையில்லை, ஏன்னா இன்னைக்கு ரெனியூபிள் எனர்ஜி நிறைய வந்துடுச்சு. அண்ட் தமிழ்நாடு அரசும் வந்து ரெனியூபிள் எனர்ஜி பாலிசி வந்து 2030 50% ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் தமிழ்நாடு ரெனியூபிள் சொல்லியிருக்கிறாங்க. 2040 வந்து 0 emission சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமாக இன்னைக்கு காற்றாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. இன்னைக்கு குஜராத் 1வது பொசிஷனில் போய் தமிழ்நாடு 2வதுல தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 வந்து கிட்டத்தட்ட 15,000 MW வந்து சூரிய ஒளி மூலமாக கொண்டு வரலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போது என்எல்சி நமக்கு கொடுக்கறது, தமிழ்நாடு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, இங்கே 4,000 MW சொல்கிறாங்க. 4,000 MW ஒரிசா இரிசா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வரது வந்து என்எல்சியில் நெய்வேலியில் வரது வந்து 2,000 MW தான். அதில் 2,000 MW இங்கே தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போய் நமக்கு கொஞ்சம் தான் வருது. அதுக்காக இவங்க இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட ஒரு 40,000 acres விளைநிலங்களை அழிச்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு 50,000 acres வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேவையில்லை அது. அதில் நீங்கள் அங்கே இடத்த இவ்வளோ இடம் இருக்குது, அங்கே நீங்கள் சோலார் போடுங்க. சோலார் போட்டு இதே நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க தமிழ்நாடுக்கு? என்எல்சி நெய்வேலி சம்பந்தமாக நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு பவர் பிளான்ட் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. நான் நீங்கள் நெய்வேலியில் நிலத்தை எடுத்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்கள் மாற்று நீங்கள் சோலார் போட்டு போங்க. எஸ் எங்களுக்கு இருக்குதா இல்லை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்து? இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளான். அவங்க வந்து ரெனியூபிள் எனர்ஜி மாற்றுவோம்னு சொல்கிறாங்க, அதே நேரத்தில் இதை பற்றி மூச்சு விட மாட்டுறாங்க. என்எல்சி பற்றி மூச்சு விட மாட்டுறாங்க. நாங்கள் நிலத்தை கையப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களாம் இப்போ போராடினதுக்கு பிறகு தான் அந்த 3 சுரங்கங்கள் வந்து மத்திய அரசே வந்து பட்டியலேருந்து எடுத்திருக்கு. இல்லைனா அதை பற்றி இவங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அதை பற்றி போராடினால் தான் இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கோம். என்எல்சி 66 காலம் தமிழ்நாட்டில் வேலை இருக்குது. அந்த காலத்தில் வந்து நமக்கு மின்சாரம் தேவைப்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மின்மிகை மாநிலமாக இருக்கு. ஆனால் அரசு துறையில் இன்னும் கொஞ்சம் வரணும். இது தனியார் துறையில் தான் மின்சாரம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம்.
36,000 மெகாவாட் தமிழ்நாட்டுடைய மின்சாரம் உற்பத்தி, தமிழ்நாட்டுடைய மின்சாரம் தேவைகள் 18,000 மெகாவாட். அதில் அரசுடைய உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா 7,000-8,000 மெகாவாட் தான் இருக்கு. இன்னும் 10,000 மெகாவாட் வந்து தமிழக அரசு உற்பத்தி தொடங்கணும். அங்கங்க திட்டம் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் தொடக்கத்தில் அவங்க என்ன காரணம் தெரியல, அது முடிக்க மாட்டாங்க. ஏன் முடிக்க மாட்டாங்க? தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் வந்து 3 மடங்கு அதிகமா விலைக்கு வாங்குறாங்க. அப்போ வேணுமே இது தொடங்காம அவங்க கிட்ட இருந்து 3 மடங்கு அதிகமா வாங்குறது வாங்கினாங்கன்னா என்ன கொடுக்கறாங்க? நிச்சயமா அது, ஏன்னா இப்ப மாதம் மாதம் மின் கணக்கு எடுத்துட்டா அது 47% குறையும். அதுல ஒண்ணு இதுதான் திமுகவும் சொன்னாங்க. அவங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து நாங்க இப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் எடுக்கிறாங்க, நாங்க மாதம் மாதம் எடுப்போம், மாதம் மாதம் எடுத்துன்னு பார்த்து இப்ப 2 மாதம் எடுத்துட்டா இப்ப ஒரு 1,000 யூனிட்டுக்கு 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. 1,000 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அதுக்கு இன்னொரு ரேட் வருது. அல்ல சோ நீங்க மாதம் மாதம் எடுத்தீங்கன்னா நீங்க 400 யூனிட் தான் வரும் உங்களுக்கு. நீங்க 2 மாதத்துக்கு எடுத்தீங்கன்னா 800 யூனிட் வரும், 800 யூனிட்டுக்கு வேற ரேட் இருக்கும். அப்போ அதனால இப்ப பேசிக் ரேட்ஸ் வந்து 47% குறையும். அதுல அதாவது எங்க நாங்க அந்த அளவுக்கு நாங்க அதாவது இது போன்று வெற்று அறிக்கைகள் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது எங்களுக்கு. ஏன்னா அதாவது 18% குரோத்லாம் அடுத்த ஆண்டுகள்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. அதில் நிச்சயமா கிடையாது. இப்போ அதிகபட்சம் என்னன்னா 6%, 7%, 8% வரும், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் வராது. அதில் அதாவது அப்படி நீங்க வார்த்தைகள் நல்லா இருக்கலாம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க, 5,5,000 கோடின்னு அதில் வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அது புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOUs தான். அதுல எவ்வளவு முதலீடு வருது, இதுக்கான கடந்த காலத்தில் எவ்வளவு வந்திருக்கு, அதெல்லாம் வெள்ளரிக்கு கொடுக்கட்டும். எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைச்சது கொடுக்கட்டும், அது தெரிஞ்சிடும். அதில் இருக்கும், பட் அது ரியலிஸ்டிக்கா இருக்கணும். சும்மா போயிட்டு பண்ணணும்னு இப்ப நல்லா போய் மக்களுக்காக போய் பண்ணணும்னு ரியலிஸ்டிக்கா இருந்தா தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. எங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் ஜாலம் எங்களுக்கு தெரியாது. அதான் எங்களுடைய கௌரவ தலைவர் சட்டமன்றத்தில் இன்னைக்கு வந்திருக்குது, அதுக்கு தான் போய் பேசணும், அவர் கருத்து சொல்லணும்னு அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கான்செப்ட் நல்ல கான்செப்ட், ஆனால் அதற்கு பல சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ சுதந்திரம் அடைந்து 4 முறை வந்து ஒரே நேரத்தில் வந்து மத்திய மாநில தேர்தல் நடந்தது, 67 வரைக்கும் நடந்தது. அதில் அதன் பிறகுதான் அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார கலைச்சதுனால அதை மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தது. அதில் அப்புறம் போக இன்னும் மோசமாயிடுச்சு. அதில் இதில் என்னென்ன எங்களுடைய கேள்விகள் நாங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அந்த கமிட்டி கிட்ட நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம், கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அதில் எங்களுடைய அச்சங்கள் வந்து அப்ரிஹென்ஷன்ஸ் வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாநில அரசு இருக்கு, அந்த மாநில அரசு வந்து 1 ஆண்டில் அது பெரும்பான்மையை இழக்கிறது. அடுத்தது வந்து 4 ஆண்டுகள் என்ன செய்யும், எப்படி இருந்தா என்ன நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். அது ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே இருக்கணும், பார்லிமெண்ட்டில் அனுமதி கொடுக்கணும். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் கான்ஸ்டியூஷனில் இருக்கு. அப்போ இன்னும் 1 ஆண்டு என்ன நடக்கும் அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா? இல்லை நீங்கள் அடுத்தது தேர்தல் வைப்பீங்களா? தேர்தல் வச்சு தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு தேர்தலா இல்லை 4 ஆண்டுகளுக்கு தேர்தலா? இல்லை 4வது ஆண்டில் அரசு கவருது, இன்னும் 1 ஆண்டில் நீங்கள் தேர்தல் வச்ச 1 ஆண்டுக்கு உச்சம் வச்சுப்பீங்களா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அதில் இது மத்திய அரசு மாநில அரசுக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசு இன்னும் மோசமாக இருக்கும். இப்போ நீங்கள் மத்திய அரசு ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வாஜ்பாய் அமைச்சர் வந்து கிட்டத்தட்ட முதல்ல 13 நாள் அப்புறம் 13 மாதங்கள்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ தேர்தல் மாநில மத்திய அரசுக்கு தேர்தல் வந்து அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இருக்குமா? அப்போ அது கூட எல்லா மாநிலம் மீண்டும் தேர்தல் வைப்பாங்களா?
இப்படி எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு இதற்கெல்லாம் என்ன விடை? எங்க நாங்கள் ரெண்டு யோசனை, முக்கியமான யோசனை சொல்லியிருக்கிறோம். அந்த யோசனைகள் என்னன்னா, ஒன்று வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் வைங்க. அது ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 82 நாடுகளில் இருக்கு. பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் கூட இருக்கு, பாகிஸ்தானில் வேறு விதமா இருக்கு. 60 சீட்ஸ் வந்து பாகிஸ்தானில் வந்து பெண்களுக்கும் அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு பர்சன்டேஜ் ஓடி 60 சீட்ஸ் இருக்கு பாகிஸ்தானில். நமக்கு வந்து அதில் ஃபர்ஸ்ட் அக்ராஸ் த போஸ்ட்னு வருது அல்ல, அவங்க தான் ஆட்சிக்கு வருது அல்ல. ஆமா, ஸோ ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்களோ அந்த அடிப்படையில் அந்த எண்ணிக்கையில் அந்த எம்பியோ எம்எல்ஏ கொடுக்கணும். இதில் என்னன்னா, கட்சி வந்து இப்போ அதில் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, தவிர கேண்டிடேட்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க. அது நல்ல முறை அது பார்க்குறேன். ஏன்னா யூரோப்லாம் பல நாடுகளில் வெற்றிகரமாக நடந்துட்டு இருந்தால் இதில் என்ன ஆகும்னா, இதில் வந்து அரசு வந்து அது ரொம்ப சுலபமாக கவிர்க்க முடியாது அரசை, ஒரு அரசை. ஏன்னா இது வந்து கூட்டணி ஆட்சி வரும் அதில், அடுத்தது எல்லாமே சேர்ந்து நாங்கள் ஒன்னா சேர்ந்து பண்ணுறோம்னு கோயலிஷன் கவர்மெண்ட். ஸோ இந்த கோயலிஷன் மாடல் வந்து இட்ஸ் பீன் வெரி வெரி சக்சஸ்ஃபுல் இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ். இது நடைமுறையில் இருக்கிற நாடுகளில் இருக்கு. அது இன்னொன்று, கட்சி விட்டு யாரும் கட்சி தாவ மாட்டாங்க. இப்போ சும்மா துண்டு மாத்துற மாதிரி இங்கே போறாங்க இங்கே போறாங்க அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்புறம் இடைத்தேர்தல் அது மாதிரி இருக்காது. யாராவது இறந்துட்டாங்கன்னா கட்சி வந்து இன்னொருத்தர் நியமனம் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது சொல்லி சொல்லிட்டு வரோம். அடுத்தது ரெண்டாவது என்னன்னா, தேர்தல் வந்துன்னா இப்போ பொது தேர்தல், பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் வந்து நடத்தினீங்கன்னா அடுத்த 2.5 ஆண்டுகளில் எல்லா மாநிலத்துக்கும் வந்து தேர்தல் வைங்க. அப்படி கொண்டு வந்தா ஒரு சூழல் வந்துச்சுன்னா, இதை இந்த நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் தீர்த்து அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, மத்திய தேர்தல் மாநில தேர்தல் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேசிய கட்சிகளுக்கு தான் அவங்களுக்கு அது பலமா இருக்கும், தேசிய பிரச்சனைகளை தான் பேசப்படும், மாநில பிரச்சனைகள் பின்தங்கி அதாவது பின்தள்ளப்படும். இன்னொன்று, மாநில கட்சிகளுக்கு வந்து இது பலவீனமாக இருக்கும். அதனால நீங்க மத்திய தேர்தல் வைங்க, மாநில தேர்தல் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு வைங்க, அடுத்த மத்திய தேர்தல் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தேர்தல், 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில தேர்தல் அப்படின்னு. மாநில தேர்தல் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் தேர்தல் வைங்க. மாநிலத்துக்கு மட்டும் இல்ல, உள்ளாட்சிகளுக்கும் அந்த நேரத்தில் தேர்தல் வைங்க. அதனால மத்திய கொள்கைக்கும் மாநில கொள்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா மாநில தேர்தல் மாநில பிரச்சனைகளுக்காக நடத்தப்படுகின்ற தேர்தலாக இருக்கணும். அப்படி பண்ணுங்க நீங்க, அப்படி பண்ணீங்கன்னா இதுதான் எங்களுடைய யோசனைகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் அதாவது சட்டமன்றத்துக்கு பல மரபுகள் இருக்கு, அதை தான் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். தொடக்கத்தில் வந்து நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து தொடக்கத்தில் முடிச்ச பிறகு வந்து நம்ம தேசிய கீதம் பாடணும்னு இருக்கு அதில். அதில் எனக்கு வந்து ஏன் அதை மாற்றணும், 2 முறை தேசிய கீதம் எங்கே பாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நம்முடைய மரபு தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் முடிக்கிறப்போ ரெண்டுமே நம்ம மதிக்கணும் அதில் இருக்குதால. அதனால இதுல போய் ஆளுநரும் சரி முதலமைச்சரும் சரி ஆளுங்கட்சியும் சரி ரெண்டும் ஒன்னா சேர்ந்து எனக்கு இணைந்து செயல்படணும். இல்ல பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு தான். முரண்பாடா இருந்ததுன்னா எவ்வளவோ இப்போ சட்டங்கள் வந்து மசோதாக்கள் நிலுவையில் இருக்கு கையெழுத்து போடாம, அதெல்லாம் வந்து போக்கணும். அல்டிமேட்லி த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வில் பி சஃபரிங். இது ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்கு, திடீர்னு ஒன்று நடக்கலையாது. ஏன்னா இப்போ அதாவது அதுக்கு அந்தந்த துறைக்கு நல்ல நேர்மையான அமைச்சர்களை முதல்ல போடணும், வியாபாரிகளை போடக்கூடாது. அமைச்சர்கள் வந்து நேர்மையான நபர்களை போட்டால் நிச்சயமாக நல்ல வகையில் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை, நான் பொதுவாக நான் சொல்கிறேன், யாரும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை. நான் இப்போ மின்சாரத்துறையை சொல்கிறேன். நான் அப்படின்னா நல்ல நபர்களை போடுங்க, நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள நபர்களை போடணும். அப்படி
அதுதான் இது சம்பந்தமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் வந்து ஆளுநர் உரை வந்து எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது, சமூக நீதிக்கான எந்த செய்தியும் அதில் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அதில் ஆளுநர் உரை என்பது அடுத்த ஓராண்டு காலம் தமிழ்நாட்டின் அரசு நிலைப்பாட்டை குறித்து தான் ஆளுநர் உரை இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு நாங்கள் கேட்போம், மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறார். இது அதாவது மத்திய அரசு உடைய நிலைப்பாடு வந்து எங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு கொள்கை முடிவு இல்லை என்று ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அழுத்தம் திருத்தமா சொல்லலை, ஒரு மாதிரி பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு, அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு. அது தெரிந்தும் தமிழக அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்தது வந்து எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வருத்தம். எங்களுக்குன்னா பொதுவானவங்க, அடித்தள மக்கள். கலைஞர் அவர்கள் இருந்திருந்தா நேரம் எடுத்துட்டு இருப்பார். முதலமைச்சர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் என்னன்னு தெரியல, யாரு அவருக்கு சுத்தி இருக்கிறவங்க எப்படி அட்வைஸ் பண்றாங்க தெரியல எனக்கு. இதுல எடுத்தா அவருக்கு தான் நல்லது. சமூக நீதினு பேசுறாங்க, இது சமூக நீதியுடைய முக்கியமான பிரச்சனையா பார்க்கணும். ஜாதி வாரி கணக்கெடுப்புனா நாங்க சொல்றது காஸ்ட் சர்வே, நாட் காஸ்ட் சென்சஸ். காஸ்ட் சர்வேக்கும் சென்சஸுக்கும் முதல்ல வித்தியாசம் தெரியணும். அவங்க சொல்ற நிலைப்பாடு காஸ்ட் சென்சஸ். காஸ்ட் சென்சஸ் என்பது அதுல மத்தியில் சென்சஸ் எடுக்கிறப்போ கூட ஒரு காஸ்ட் சம்பந்தமா வரணும். இது நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி அப்ப நான் அமைச்சராக இருந்த இடத்துல 160 பேர் 170 எம்பிக்கெல்லாம் கையெழுத்து போட்டு, அப்ப இருக்கிற சிவராஜ் பட்டேல் உள்துறை அமைச்சர் எல்லாம் போய் கையெழுத்து போட்டு அழுத்தம் கொடுத்தோம். அதன் பிறகு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால பிரணாப் முகர்ஜி வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் காஸ்ட் சர்வே பண்ணுவோம்னு சேர்த்து அப்போ நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் அது வேற சோசியோ எக்கனாமிக் சர்வேன்னு பண்ணாங்க, இன்னைக்கு ரிசல்ட் வரல. இப்போ 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்குங்க காஸ்ட் சர்வே பண்றதுக்கு. அப்புறம் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்றாரு? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்தில் சர்வே எடுக்கலாம், மாநிலத்தில் சர்வே எடுக்கலாம், மத்தியில் சர்வே எடுக்கலாம், உள்ளாட்சியில் யார் வேணா சர்வே எடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் பீகார் மாநிலத்தில் சர்வே எடுத்திருக்கிறாங்க. பீகார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்த உடனே அவங்க சொல்றாங்க, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் பீகார் கவர்மெண்ட் பீகாரில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க, அதனால அது செல்லும் சொல்றாங்க. 1948 சென்சஸ் ஆக்ட் படி கிடையாது, 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி. அதுதான் நாங்க கேட்கிறோம். பீகார்ல எடுத்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்காங்க, 60 விழுக்காடுல 75 விழுக்காடு அதிகப்படுத்திருக்காங்க. ஒண்ணு, ரெண்டாவது பீகார்ல எடுத்ததுக்கு இன்னொரு முக்கிய அதுல ஒரு இஷ்யூ என்னன்னா, 94 லட்சம் குடும்பங்கள் பீகார்ல 6000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சர்வே எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு அதுல 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த 2 ஆண்டு காலத்திற்குள்ள நாங்கள் கொடுப்போம், தொழில் தொடங்குவதற்கு கொடுப்போம் என்று ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் நாங்கள் கேட்கிறோம். ஏதோ இடஒதுக்கீடுக்காக நாங்கள் அதுக்கு மட்டும் தான் கேட்கல. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலுள்ள நிலைப்பாடு எப்படி இருக்கு, நிலவரம் எப்படி இருக்கு. கடைசியா 1931 தான் வெள்ளையர்கள் வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு. கிட்டத்தட்ட 93 ஆண்டுகள் ஆகிறது. 93 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கணக்கெடுப்பு தான் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அப்போ இன்னைக்கு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா, அக்கறை இல்லையா உங்களுக்கு? 93 ஆண்டுகளாக நமக்கு அதுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இடஒதுக்கீடு இந்தியாவில் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கு. இந்த 90 ஆண்டுகளில் எந்தெந்த சமுதாயம் வளர்ந்துருக்கு, எந்த சமுதாயம் வளரல, எது இன்னும் மோசமா இருக்கு, அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கேற்ப நடவடிக்கை ஈடுபடணும்ல. அதான உண்மையான சமூக நீதி. மேடை போட்டு சமூக நீதி பேசுறீங்க, மாநாடு நடத்துறீங்க, வார்த்தைக்கு வார்த்தை பேசுறீங்க, பெரியாருடைய வாரிசுன்னு சொல்றீங்க. அப்புறம் இது கூட அடிப்படையில் இதை எடுக்க முடியல, உங்களுக்கு மனசு வரமாட்டா தான். அதிகாரம் இருக்கு, எல்லாமே நிதி இருக்குது, அதிகாரம் இருக்கு, மனசு வரல. ஏன் மனசு வரல எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க சுத்தி இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஏதோ இது எடுத்துட்டா இந்த ஜாதி அதிகமா சீட்டு கேட்பான், அந்த ஜாதி அதிகமா சீட்டு கேட்பான்,
அப்படி ஏதோ கருத்து சொல்லிட்டாங்க பலருக்கு. இது சீட்டுக்காக எல்லாம் எழுக்கிறது இல்லை. நாங்கள் எங்களுடைய முக்கியத்துவம் வந்து இது ஒவ்வொரு ஜாதியினுடைய தலை கணக்கு வேண்டாம், அந்த விவரமும் எங்களுக்கு வேண்டாம். விவரம் ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கு, குடிசையில் இருக்கிறாங்களா, வேலை வாய்ப்பு இருக்கா, அரசு வேலையில் இருக்கிறாங்களா, வீட்டில் கழிப்பறைகள் இருக்கா, எவ்வளோ ஏக்கர் வச்சிருக்கிறாங்க, கூலியா இருக்கிறாங்களா, இதெல்லாமே ஒரு 19-20 குறியீடுகள் இருக்குது. அது எடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோ பிளானிங் பண்ணணும். எந்தெந்த மாவட்டத்தில் இவங்க இருக்கிறாங்களா, இவங்களுக்கு என்ன சிஸ்டம், நலத்திட்டங்கள் கொடுங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுங்க, இடஒதுக்கீடு அதிகப்படுத்துங்க, கல்வி அதிகமாக பண்ணுங்க. அதுதானே நம்ம முக்கியமான தேவை தமிழ்நாடு வளர்ச்சிக்கு, அதுதானே வேணும். சும்மா நீங்க முதலீட்டாளர் மாநாடு நடத்தினா வளர்ந்துருமா தமிழ்நாடு, வளர்ந்துருமா? $1 trillion எக்கானமின்னு சொன்னா வளர்ந்துருமா தமிழ்நாடு? இது முதல் எடுங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வேண்டுமென்றால் முதல்ல இது செய்யணும். நிச்சயமா இந்த இது நான் பேசல, எங்க பட்ஜெட்லயும் இதுல இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நாங்க அதை நாங்க திருத்திக்கிறோம். இந்த தகவல் சொன்னதுக்கு நன்றி. நிச்சயமா வருங்காலத்துல இது உங்க நல்ல கருத்தை ஏத்துக்கிட்டு இது தகுந்த மாதிரி நாங்க திட்டங்களும் அரசுக்கும் அழுத்தம் நாங்க கொடுக்கறோம். எங்களுக்குள்ள நாங்க இது நாங்க அடுத்த வருங்காலத்துல நாங்க போடுறோம். தேங்க்யூமா. இது நானும் பல முறை ஊடகத்திலையும் நான் பேசியிருக்கிறோம். மத்திய அரசு நிச்சயமா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இவங்க 37,000 crore கேட்டிருக்கிறாங்க. அவங்க கொடுத்தது வந்து 900 crore, அதுல வந்து 450 வந்து பேரிடர் திட்டமிடுவதற்காக ஆண்டுதோறும் கொடுக்கற நிதியை கொடுத்துருக்கிறாங்க. அதுல அதன் பிறகு இவங்க வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க, எல்லாம் கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறாங்க, பிரதமரை பார்த்து கோரிக்கைலாம் வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா கொடுக்க வேண்டும். ஏன்னா பாதிக்கப்பட்டது வந்து அதுவும் இங்க சென்னை மட்டும் இல்ல, அதிக பாதிப்பு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தான். தூத்துக்குடி தான் ரொம்ப மோசமான சூழல். இன்னும் அவங்க மீண்டு வளர மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கை இன்னும் திரும்பல அங்க இருக்கிற மக்களுக்கு. அது அவசியமா அதை செய்யணும். இன்னொன்னு, இவங்க எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்பார்க்கறது வந்து அதுவும் தவறானது தான். ஏன் இவங்க இவ்வளவு பெரிய பட்ஜெட் போடுறாங்களே, இவங்க கொடுக்க வேண்டியது தானே. எங்க அதான் இவங்களும் செய்யணும். எல்லாமே மத்திய மேல இருக்கிறோம் பார்த்துப்பான், மேல இருக்கிறோம் பார்த்துப்பான், எல்லாத்துக்கும் சொல்ல பெருசு இல்லை. இவங்களும் அரசு நடத்துறாங்க, இவங்களும் பண்ணுங்க. நீங்க கொடுத்து அது இன்னொன்னு, 6,000 ரூபாய் 2,000 ரூபாய் 6,000 ரூபாய் கொடுத்துட்டா சரியா போயிடுமா எல்லாமே? யாங்க எவ்வளோ காலமா தொண்டை தண்ணி பத்தி பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் திட்டமிடுங்க. இப்ப வரும் காலத்துல வந்து வெள்ளம் புயல் இதை விட மோசமா இருக்கும். வெள்ளத்தையும் புயலும் தடுக்க முடியாது, ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம், குறைக்கலாம், திட்டமிட்டா. அது திருப்பி திருப்பி சொல்லி 2015 சென்னையில் பெரும் வெள்ளம் வந்தது. அதுக்கப்புறம் ஆவணம் வெளியிட்டோம், நாம் பெரும்பும் சென்னைன்னு ஆவணம் வெளியிட்டோம். அதில் என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொன்னோம், மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொன்னோம். அதை பத்தி யாராவது கண்டுகிட்டாங்களா? இல்லை. இன்னைக்கு திருப்பி அடுத்தது 8 ஆண்டுகள் வெள்ளம் வந்திருக்கு. இன்னும் அடுத்த இதோட பெரிய வெள்ளம் இன்னொரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் வரப்போகுது. அதுக்குள்ள திட்டமிட்டு என்னென்ன செய்யணும், தடுப்பு நடவடிக்கைகள் செஞ்சு பண்ணணும். அதில் அது நல்லா உயர்த்திக்கிட்டோம், எவ்வளவுனா இன்னும் எவ்வளவுனா உயர்த்திக்கிட்டோம். எங்களோட நிலைப்பாடு மது இருக்கக்கூடாது. அதாவது குடிக்கிறதுக்கு நீங்க எப்படி நீங்க கட்டுப்படுத்துவீங்களோ, எவ்வளவு வகையில கட்டுப்படுத்துவீங்களோ நல்லதுதான். அதெல்லாம் இப்போ நான் இவ்வளோ நேரமாக பீகாரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் இப்போ பீகாரில் எடுத்திருக்காங்க, பீகாரில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி எடுத்திருக்கிறாங்க. அங்கே வந்து 60% அதாவது 10% இடபிள்யூஎஸ் உட்பட 60% அங்கே பீகாரில் இடஒதுக்கீடு இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு 75% உயர்த்திருக்கிறாங்க அங்கே பீகாரில். இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, நான் சொன்னது வந்து 94 லட்சம் குடும்பங்கள் வந்து 6,000 ரூபாய் குறைவான வருமானம் வந்து மாதத்திற்கு வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த தகவல் வந்த உடனே அந்த 94 லட்சம் குடும்பத்துக்கும் இப்போ இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள ஒதுக்கி
நாங்க முதல் ஆட்சிக்கு வரணும், நீங்க எங்களை ஆட்சிக்கு வர வைங்க. அவர் தான் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்புறம் நான் என்ன நினைக்கிறதுங்க. அதுல எங்க எங்கயோ போகுது, பட்ஜெட் முடிச்சு பண்ணிக்கலாம். அது இனி வரும் காலத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுடைய அரசியல் வியூகங்களை மாற்றி அமைத்து மக்கள் ஆதரவு பெறுகின்ற வகையில் எங்களுடைய அரசியல் வியூகங்களை மாற்றுவோம். நிச்சயமா பண்ணுவாங்க, ஏன்னா மக்களும் வெறுத்து போய் தான் இருக்கிறாங்க. ஆமா, அதுதான் நீ வருவீங்க கடைசியில். அதில் எங்களுடைய 2024 நாடாளுமன்ற தேர்தல் உடைய நிலைப்பாடு வந்து விரைவில் அறிவிப்போம். இதே வார்த்தை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இன்னைக்கும் அதை தான் நான் சொல்லுவேன். நான் விரைவில் அறிவிப்போம். நாலு நாள் அதெல்லாம் ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணு சொல்ல, நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றிங்க, நன்றிங்க. மீண்டும் சொல்றது, இந்த பட்ஜெட் இது வந்து அவசியம் படிங்க. நல்ல ஒரு ஆவணம் இது, எல்லாமே படிங்க. டீட்டெயில்டா இருக்குது. அதுல இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு யோசனைகள் சொல்லுங்க. இதுல குறைபாடு இருக்கு, எல்லாம் இருக்கு, எங்களுக்கு யோசனை எல்லாம் இன்னும் சொல்லுங்க. கடுமையான போராட்டங்கள் செய்வோம். நானே இங்க நிப்பேன். முதல்ல நான் தான் நிப்பேன். பூங்கா தவிர வேற எதுவுமே வரக்கூடாது அங்க. இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான பொதுமக்களுடைய கருத்து. அது அதாவது நீங்க ஹைப்பர் மால், சூப்பர் மால், மால் அதெல்லாம் வேணும்னா அவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிட்டோம். அரசு வந்து தானமா கொடுக்க கூடாது. அரசு இருக்கிற இடத்துல வந்து நீங்க பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் கொடுங்க. அது மட்டும் இல்ல, இந்த சென்னைக்கு பூங்காக்கள் வேண்டும். சென்னையில் ஒரு தோராயமா 870 பூங்காக்கள் இருக்கிறது. அதுல 775 பூங்காக்கள் 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர் அளவுல தான் இருக்கு. அது இல்லாம 8 பூங்காக்கள் ஓரளவுக்கு பெரிய பூங்காக்கள் மெட்ரோ ரயிலுக்கு எடுத்துட்டாங்க. அதிகமா பெரிய பூங்கா வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கா 20 ஏக்கர், தொல்காப்பியர் பூங்கா வந்து அது 300 ஏக்கர். அது அதனால அது பயன்படுத்த முடியாது. அதுல அது பொதுமக்கள் மியாவாக்கி ஃபாரஸ்ட்னால காடு மாதிரி அங்கங்க அடர்த்தியா இருக்கிறது இல்ல. இங்க ஒரு பூங்காவில் 66 ஏக்கர் அங்க மட்டும் பஸ் ஸ்டாண்ட் வந்து அது 36 ஏக்கர் தான். அதுல கூடுதல் பக்கத்தில் இடம்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து ஒரு 66 ஏக்கருக்கு ஒரு பெரிய பூங்கா பண்ணுங்க. நல்லது, மக்களுக்கு நல்லது. ஒரு கிரீன் ஸ்பேஸ் இருக்கும். இது மற்ற நாடுகளில், மற்ற மாநில நகரங்கள் எல்லாம் இருக்கு. டெல்லியில் மேரோலி பார்க் 200 ஏக்கர், லோதி பார்க் வந்து 90 ஏக்கர்ஸ்ல இருக்கு, பெங்களூர்ல சிம்ஸ் பார்க் 250 ஏக்கர்ல இருக்கு, லால் பார்க், சிம்ஸ் பார்க், கப்பன் பார்க் எல்லாம் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. ஹைதராபாத்ல இருக்கு. டெல்லியில இப்ப 870 ஏக்கர்ல பெருசா புதிய பூங்கா ஒன்று கட்டிட்டு இருக்கிறாங்க. பாப்பா எல்லாத்துலயும் பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க? அதாவது விவசாயிகள் வந்து என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். நான் விவசாயிகளுக்கு எங்க பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு நிச்சயமா நாங்கள் குரல் கொடுப்போம். விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகள் அரசு நிச்சயமா நிறைவேற்றணும். விவசாயிகள் மீது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, தடியடியோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அது பேச்சுவார்த்தை மூலமாக விவசாயிகளுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும். நன்றிங்க, நன்றி.